முஸ்லிமுடைய ரிவாயத் அபூ கத்தாதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸியாமு யௌமி அரஃபா, துல்ஹிஜ்ஜாவுடைய ஒன்பதாவது நாள் அரஃபாவுடைய தினத்துடைய நோன்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஸியாமு யௌமி அரஃபா, இந்த அரஃபாவுடைய நாள் நோக்கக்கூடிய நோன்பு இருக்கிறதே, அஹ்தஸிபு அலல்லாஹ், அல்லாஹ் விடத்திலே நான் ஆதரவு வைக்கிறேன், அயுகஃபிர ஸலத்தல்லதி கப்லஹு ஸலத்தல்லதி பஅதஹு, முன்னால் ஒரு வருடம் பின்னால் ஒரு வருடம் முழுமையாக இரண்டு வருடங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த நோன்பு ஆகும் என நான் ஆதரவு வைக்கிறேன் சொன்னார்கள். துல்ஹிஜ்ஜாவுடைய ஒன்பதாவது நாள் பிடிக்கக்கூடிய அந்த நோன்பின் காரணமாக முன்னால் ஒரு வருடம் பின்னால் ஒரு வருடத்துடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். இப்படிப்பட்ட பாக்கியம் கண்ணியமானவர்களே, ஒரு நாளுடைய நோன்பு இரண்டு வருட பாவங்களுக்கு பரிகாரம் என்றால் சிறு பாவங்கள் கண்ணியமானவர்களே, எல்லா விதமான சிறு பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான்.